வாலிபர் முகாம் ஒன்று நடந்தது. அதில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் ஒரு போதகர் பரிசுத்தமான வாழ்வை வலியுறுத்தி போதனை செய்து கொண்டிருந்தார். எல்லோரும் இளைஞர்கள் என்பதால் அதில் இருந்த பலருக்கு அந்த பிரசங்கம் வேடிக்கையாக இருந்தது. பிரசங்கத்திற்கு நடுவில் உணவு இடைவேளை வந்தது. பந்தியில் பரிமாறப்பட்டிருந்த உணவுப் பொருட்களில் சில பழத்துண்டுகள் தவறுதலாய் கீழே விழுந்திருந்தன. அவற்றின் மேல் ஈக்கள் திரளாக மொய்த்து கொண்டிருந்தன. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே ஒரு இளைஞன் கேட்டான், ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்டால் தப்பா நினைக்க மாட்டீங்களே? போதகர் யோசிக்கவில்லை, சும்மா கேளுங்க தம்பி என்று சொன்னார். அவன் கேட்டான், ஐயா, இயற்கை எல்லாவற்றையுமே நன்றாகத்தானே படைத்திருக்கிறது. அதோ அந்த ஈக்களை பாருங்கள். நாம் என்னத்தான் பிரயாசப்பட்டாலும் அது பழத்துண்டுகளாலும் நசிந்து போன உணவுப் பொருட்களாலும் கவரப்படுவதை தடுத்துவிட முடியுமா? ஏனென்றால் அது இயற்கையின் நியதி. அதைப் போலத்தான் இளமை பருவத்திலே சில காரியங்களின் மேல் ஈர்ப்புவது இயல்புதானே. அதை போய் பாவம் என்று எப்படி சொல்ல முடியும்? நல்லா சொன்ன தம்பி, சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு இதை பற்றி நாம் பேசுவோம் என்றார் போதகர். அவரை வார்த்தைகளால் மடக்கிவிட்ட பெருமை இளைஞனுடைய முகத்திலே மின்னியது. சாப்பாடு முடிந்து எல்லோரும் கும்பல் கும்பலாக பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருந்த இடத்தில் ஒரு சிறிய மீன் வளர்க்கும் ஜாடி தண்ணீர் இல்லாமல் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது. போதகர் அந்த இளைஞனை அழைத்து அந்த ஜாடியை நிமிர்த்தி வைக்கச் சொன்னார். அவனும் அவர் சொன்னபடியே செய்தான். அவர் கேட்டார், தம்பி, இதற்குள் பழத்துண்டுகளை போட்டால் ஈக்கள் வந்து மொய்க்குமா? இளைஞன் சொன்னான், கண்டிப்பாக ஐயா. அவர் அதற்குள் சில பழத்துண்டுகளை எடுத்து போட்டார். சற்று நேரத்திலேயே அதிகமான ஈக்கள் வந்துவிட்டன. அட, இதுலேயும் நீ சொன்ன மாதிரி ஈ வந்துடுச்சே. போதகர் சொன்னதும் இளைஞன் முகத்திலே மீண்டும் பெருமிதம். போதகர் இப்போது பக்கத்திலிருந்து ஒரு அட்டையை எடுத்து ஜாடியின் வாயை இடைவெளி இல்லாமல் மூடினார். சற்று நேரத்திலேயே பழத்துண்டுகளில் மொய்த்து கொண்டிருந்த ஈக்களெல்லாம் அவற்றை விட்டுவிட்டு ஜாடியின் உட்சுவர்களில் உட்கார்ந்தபடியே பரபரப்பாக இங்கும் அங்கும் நகர்ந்தபடி இருந்தன. பழத்துண்டுகளை கண்டுகொள்ளவே இல்லை. போதகர் கேட்டார், என்னப்பா, இயற்கையின் நியதிப்படி பழத்துண்டுகளில் மொய்க்க வேண்டிய ஈ அதை கண்டுகொள்ளவே இல்லை, வேறு பக்கமாக தெரியுதே. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லத் தெரியாமல் இளைஞன் விழித்தான். அவரே தொடர்ந்தார், ஈக்கு முன்னால் கிடக்கிறது என்னவோ அதை கவர்ந்து இழுக்கக்கூடிய அதற்கு மிகவும் பிரியமான பொருள்தான். இருந்தாலும் தான் ஏதோ ஆபத்தில் மாட்டிக்கிட்டோங்கிற உணர்வு அந்த பொருளையே மறக்க வச்சிடுச்சு. அதே போலத்தான் வேதத்தை வாசிக்கும்போது நாம் எவ்வளவு பயங்கரமான சூழல்ல இறுதி காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற எச்சரிக்கை உணர்வு உண்டாகி நாம் உலகத்தோடைய கவர்ச்சிகளுக்கெல்லாம் விட்டு விலகி ஜீவனை காப்பாற்றுவதற்காகத்தான் ஓட ஆரம்பிச்சிடுவோம். இப்ப புரியுதா தம்பி என்றார் போதகர். தெளிவாக புரிஞ்சுது ஐயா. போகும்போது எனக்கும் ஒரு வேத புத்தகம் கொடுங்க ஐயா, நானும் இந்த இறுதி காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்றான் இளைஞன். அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்றுதான் வேதமும் நம்மை எச்சரிக்கிறது. கவனமோடு இருப்போமா?